முதல் ஞாயிறு நமக்கு திருத ஆராதனை பங்கெடுக்க வேண்டும் என்றால் நம் மொழிக்கு நினைக்கப் போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலேசியர் கொலேசியர்ல மூன்றாவது அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்க போறேன். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தில் தான் போன வாரத்தில் நாம் முடித்தோம். அதாவது கடந்த முறை நான் பிரசங்கிக்கும் பொழுது இந்த வசனத்தோடு தான் முடித்தேன். குறிப்பாக இந்த நாளிலேயும் நாம் இயேசுவின் நாமத்தில் ஆளுகை என்பதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். கடந்த முறை ஞாபகம் இருக்கா நம்ம எதை குறித்து தியானித்தோம்? கடந்த முறை எதை குறித்து தியானித்தோம்? ஆளுமையில் ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று அதுக்கு அடையாளமாக ஹிட்லரை குறித்து நாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஹிட்லரை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது தேவனுடைய ஆளுமை குறித்தும் நாம் பார்த்தோம். அது எப்படிப்பட்ட ஆளுமை என்று சொல்லி தியானித்தோம். இன்றைக்கும் அதையே தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது கொலேசியர் மூன்றாம் அதிகாரத்தில் 17வது வசனம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எதை செய்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டுமா? அவருடைய நாமத்தினாலே, அதாவது தேவ சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சாயலை தரித்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும் பாருங்க. தேவனுடைய சாயல்னா என்ன? ஆதியில் தேவன் மனுஷனை எப்படி உருவாக்கினார், அவன் எப்படி இழந்து போனான், மீண்டுமாக அதை நாம் எப்படி பெற்று கொண்டிருக்கிறோம், எப்படி அதை காத்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்வி பாருங்க. இதை ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? நிறைய நேரம் வேணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, நேரமும் இல்லை காலமும் இல்லை. ஏன்னா நமக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இப்போ எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ல அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டை போட்டால் போதும், அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுறோம், எங்கள் வாழ்க்கையை ஓட்டிடுறோம். கிடையாது, அதை தியானிக்க வேண்டும். முதலாவது நம் எதை செய்தாலும் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது, முதல் காரியம் என்ன? வார்த்தையினாலாவது. எதை நாம் பேசுகிறோமோ, எதை நாம் பேசி கொண்டிருக்கிறோமோ அதை செய்கிறதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே உதிக்கும். இங்கே உதிக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, இங்கே உதித்த காரியத்தை அவரோடு கூட ஷேர் பண்ணிக்கணும். இயேசுவோடு கூட, தேவனோடு கூட ஷேர் பண்ணிக்கிற பொழுது அவர் என் வாயிலிருந்து பேசுவார். இது பிரசங்கத்துக்கு சம்பந்தமான காரியம் அல்ல, இது ஏதோ ஒரு சிறப்பு ஆராதனை குறித்த காரியம் அல்ல, இது ஏதோ ஒரு வீட்டு கூட்டத்தை பற்றின ஒரு காரியம் அல்ல. இது எதை குறித்த அடையாளம் என்று சொன்னால், இது எதை குறித்த காரியம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை அது எங்கும் வியாபித்து இருக்கிறது போல தேவனுடைய சாயல்ல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய வார்த்தைகளும் எங்கும் வியாபித்து இருக்கிறது. நீங்க பேசுற வார்த்தை இன்றைக்கு என் செவி கேட்கலாம், இந்த செவியோடு அது மறைந்து போக போறது இல்லை, இது உலகமெல்லாம் பரவும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வார்த்தை அது ஊரெங்கும் போகுது, உலகமெங்கும் போகுது. அப்போ நாம பேசுற வார்த்தையை கவனமாய் பேச வேண்டும். சொல்லுங்க, கவனமாய். பக்கத்துல பார்த்து, பக்கத்துல பார்த்து கவனமாய் சொல்லுங்க. இப்படி கையை நீட்டி கவனமாய் பார்த்து பார்த்து சொல்லுங்க. ஆக்கிலா பிரதர், பார்த்து பக்கத்துல பார்த்து கவனமா, இப்படி கையை நீட்டி சொல்லுங்க, கவனமா கவனமா. ஆமா, கவனமாய். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கு வேதம் கொடுக்கிற பதம் என்னன்னு சொன்னா, அது ஒவ்வொன்றும் அம்புகளை போல இருக்கிறது.
அது போயிடுச்சுன்னா என்ன பண்ண போறதில்ல, திரும்பி வரப்போறது கிடையாது. அப்போ நம்முடைய வாயில வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சிந்தனையில உருவான வார்த்தையை தேவனோடு பகிர்ந்து பகிர்ந்த பின் பேச வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பேச போற வார்த்தைக்கு முற்பதம் பிற்பதம் ரெண்டத்தையும் பார்க்கணும். நான் பேச போறது கரெக்டா தப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பேசணும். ரெண்டாவது கிரியை நாளாவது. கிரியை நாளாவதுன்னா என்ன அர்த்தம்? ஒன்னு வார்த்தையினால, சிந்தனையில உருவாகிற வார்த்தை வாயிலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவரோட கூட ஷேர் பண்ணிக்கணும். அந்த வார்த்தை வெளியே வந்ததுக்கு அப்புறமா எதை செய்ய போறோமோ, செயல்ல வெளிப்படுத்த போறோமோ அதை அவரோட ஷேர் பண்ணிக்கணும். நான் சொல்லுவேன் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன், ஆண்டவரே என் சிந்தனை எல்லாம் உருவாகுது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையில ஒவ்வொரு வீட்டில் என்ன ஜபம் வைக்க போறோம்? குடும்ப ஜபம் வைக்க போறோம். அதுக்கு ஜனங்க கையை தூக்குறாலும் சரி, கையை தூக்காட்டியாலும் சரி, நாங்கள் என்ன பண்ண போறோம்? அவங்க பேரை சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி இங்கே தோணும். இங்கே தோணின உடனே இங்கே பேசும். இங்கே பேசின உடனே என்ன ஆகிடும்? எல்லோருடைய மனசில் போய் உட்காந்துடும். அதை செயல்படுத்தும் பொழுது திருப்பி அவர்கிட்ட போகணும். அவர்கிட்ட போய் ஆண்டவரே இதை செய்ய போகிறேன், இது நன்மையா? இதை செய்ய போகிறேன், இது நன்மையா? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், ஐயா அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கு, இன்னும் கணவன் சரியாக ரசிக்கப்படலை, பிள்ளைங்க சரியாக ரசிக்கப்படலை அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். அப்போ என்ன ஆகும்? அந்த பிளானை போஸ்ட்பாண்ட் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன்றதுக்காக நான் கட கட கடன்னு எல்லா வீட்டுக்கும் வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்னா அதனுடைய பின் விளைவுகள் என்னவா இருக்கும்? நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் ஒரு வார்த்தை வருகிறதுக்கு முன்பாக அவ்விடத்துல கேட்கணும், பேசணும். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அவ்விடத்துல கேட்கணும், செய்யணும். அப்போதான் அதனுடைய பாசிட்டிவ் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா நெகட்டிவ் ரிசல்ட் தான் வரும். அப்போ நம்முடைய கிரியை நாளாவது அல்லது வார்த்தை நாளாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்கிற காரியத்தை தேவனோடு கூட டிஸ்கஷன் பண்ண வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் எதை செய்தாலும், இதுதான் முக்கியம், ஒன்னு வார்த்தை, இன்னொன்று கிரிய. ரெண்டாவது, நீங்க எதை செய்தாலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வார்த்தை வேற, செயல் வேற. இப்போ இதை எதை செய்தாலும், நான் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் தின்னாலும் தூங்கினாலும் படுத்தாலும் விழிச்சாலும் எதை செய்தாலும் தேவனுக்கு என்ன பண்ணணும்? மகிமை செலுத்தணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் நாளைக்கு காலைல நிச்சயமாக எழுந்திருப்பேன்னு தூங்கினவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. காலைல நான் எழுந்திருவேன் அப்படின்னு தூங்கினவங்க யாரு? நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. நிறைய பேருடைய ஜபம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய ஜபமும் அப்படிதான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவரே இந்த ராத்திரி நான் தூங்க போற, ஒருவேளை உங்களுடைய வருகை சீக்கிரமா இருக்குமானால், இந்த ராத்திரியில உங்களுடைய வருகை இருக்குமானால் என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு தான் படுக்க வேண்டியது. அல்லேலூயா. நாளைக்கு திட்டத்தை பத்தி அதெல்லாம் ஆண்டவர் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் நாளைக்கு பத்தி யோசிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் குழப்பம்தான், ஏன்னா அதே ஆண்டவர் தான் சொல்லிருக்கிறாரு, ஒரு எனக்கு கீழ்ப்படிஞ்சான்னு சொன்னாக்கா அவன் தலைமுறையை 1000 தலைமுறை வரைக்கும் ஆஸ்வதிப்பேன்னு. அல்லேலூயா. நான் நாளைக்கு எந்திரிக்கிறத பற்றி யோசிக்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு உன் 1000 தலைமுறையை ஆஸ்வதிப்பேன்னு. அல்லேலூயா. இப்படியே போச்சுன்னா என்றைக்கு தான் ஆண்டவர் வருவார்? அந்த கேள்வி வருதில்ல. நிறைய யோசிக்கூடாது, அதை வீண் சிந்தனை, அதெல்லாம் தூக்கி வர போட்டு கவனிங்க. நமக்கு ஒரு விழிப்பு வருகிறதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் யாருங்க? நாம நல்லா சாப்பிட்டோம், ஆஹா ஓஹோ நல்லா என்ன பண்ணோம், தெம்பா இருக்கிறோம், காலை எழுந்துருவோம். இல்ல, என் ஆண்டவர் என்ன எழுப்புகிறார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு காலை எழுந்துட்டேன், ராத்திரி போயிட்டு எப்படி நான் நேற்று ராத்திரி போய் படுத்துறோம் அதே போல இன்னைக்கு போய் படுத்துருவேன் நல்லா நிம்மதியா அப்படின்னு பிளான் பண்ணாக்கா அது தப்பு. என் ஆண்டவர் என்னை சமாதானமாக கொண்டு போய் படுக்க வைக்கிறார். காலைல எழுந்திருக்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை,
ஆனால் காலை எழுந்ததுக்கு அப்புறம் தான் பாத்திரம் உருளுது. அல்லேலூயா. காலைல எழுந்திருக்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை, காலைல எழுந்ததுக்கு அப்புறம் தான் டயரு காத்து போகுது. ஏன், எல்லாம் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு. ஆனால் சம்சயம் என்ன இது, சில சமயத்தில் ஏதாவது சொதப்பிக்கிட்டு போயிடுது. அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் அதை என்ன செய்யுங்க, தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைத்து அதை செபித்து அதுக்கப்புறம் செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது செபிங்க, வேலையை முடிக்கும் பொழுது செபிங்க. ஆண்டவர் இந்த வேலையை ஆஸ்வதிங்க. ஆண்டவர் இந்த வேலையை ஆஸ்வதிச்சீங்களே நன்றி. ஆண்டவர் இந்த சாப்பாடை எனக்கு கொடுத்தீங்களே நன்றி. ஆண்டவர் இந்த சாப்பாடை திருப்தியாகி சாப்பிடுவது செய்தீங்களே. ஏன்னா சாப்பிடும் போதே போய் சேர்ந்துருது. அதனாலதான் ஆண்டவரு எனக்கு உதவி செய்யறீங்களே, அதுக்காக நன்றி. நாங்கள் நின்னாலும் நாங்கள் நின்னாலும் உட்காந்தாலும் சொல்லுங்க சத்தமா, நாங்கள் நின்னாலும் உட்காந்தாலும் சொல்லுங்க. எங்களை ஆஸ்வதிக்கிறவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக. அல்லேலூயா. முத காரியம் நாம் பார்த்தோம், ஒன்று என்ன வார்த்தையில, ரெண்டாவது செயலில், மூணாவது எதை செய்தாலும். இது எல்லாவற்றையும் எப்படி செய்யணும், எப்படி செய்யணும், பிதாவுக்கு முன்னிலையில் அல்ல, பரிசுத்த ஆவியாருக்கு முன்னிலையில் அல்ல, இயேசுவுக்கு முன்னிலையில். ஏங்க இயேசுவுக்கு முன்னிலையில், ஏன்னா அவர் தான் உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணாரு, கொடுத்தார். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் எனக்காக மரித்தார். அதனாலதான் அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வானத்திலையும் கீழே பூமியிலையும் மேலான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா. காரணம் என்ன, சும்மா கொடுக்கல, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமானது அவர் செய்த கிரியைகளின் அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்துக்கு நாம் போவோமானால் நம்ம எப்படிதான் போக முடியும், அன்றைக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. எப்படி அன்றைக்கு நம்ம அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது, எந்த அதிகாரம், இந்த மகன் என்னோடு கூட என்ன பண்ண முடியும், நினைச்சா பேச முடியும், அப்படிதான் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த மனுஷன் இழந்து போனதுனாலே இன்றைக்கு வேற ஒரு மீடியேட்டர் உள்ள வர வேண்டியது. அந்த மீடியேட்டர் தான் யாரு, இயேசு கிறிஸ்து. இப்ப அந்த மீடியேட்டர் இல்லாம நான் பேச முடியாது. அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து என்ன பண்றாரு, வளர்க்குறாரு, நல்லா படிக்க வைக்கிறாரு, நல்ல ஆடைகளை வாங்கி தர்றாரு, தன்னோடு கூடவே வைத்துக் கொள்றாரு. ஆனா பிள்ளைக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால வேலை கிடைச்சிருச்சு. இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா போகணும்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் போயாச்சு. இப்போ இடையில அங்க இருந்து அப்பா கிட்ட பேசணும்னா என்ன வேணும், இடையில ஒரு கேஜெட் வேணும். அந்த கேஜெட்டாக தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்போ அவர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, உங்களால் பேசவே முடியாது. ஒரு நாள் திருப்பி வரும், மகன் ஃபாரின்லேருந்து இறங்கி என்ன பண்ணுவான், ஹோம் டவுனுக்கு வர்றதுக்கு அதே நாள் நாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கான நாள் வரும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன தேவையில்லாங்க, மீடியேட்டாக தேவையில்லை, டைரெக்டாக தேவனோடு கூட பேசலாம். பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய ஒரே சரீரமுடைய ஒரே திருத்தத்துவமுடைய அந்த மூவரில் ஒருவரை நாம் அங்கே போய் தரிசிப்போம். அல்லேலூயா. அப்ப இப்ப நமக்கு என்ன வேணும், நிறைய பேர் தேவனுடைய சமூகத்துல போயிட்டு ஆண்டவரு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தை இதை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் அதை செய்யுங்க, அப்படிதான் கேட்கணும். அல்லேலூயா. அப்ப தரித்து கொள்ளுதல், தேவனுடைய சாயலை நாம் தரித்துக் கொள்கிறதற்கு நமக்கு தகுதியை இழந்து போனோம். ஆனால் தகுதியை உருவாக்கி கொடுத்தது யாருனா, இந்த இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் வாசிப்போம், இரண்டாவது காரியம் வாசிப்போம். எபிரேயர்ல, எபிரேயர்ல 13 15 வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கு உதடுகளின் கனிகள் ஆகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், எப்படி சொல்லுங்க, கிறிஸ்துவின் மூலமாய், அதான் அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துவோம். அப்ப நம்ம எதை செய்தாலும் சொன்னா, அப்ப எங்க யார் வராங்க, கிறிஸ்து வந்துடுறார். அப்ப அந்த கிறிஸ்து இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஆமென்.
ஒரு காரியம். அப்ப இயேசுவின் நாமத்தை நம்மளை தரித்து கொள்ள முடியுமா? ஆமென். அல்லேலூயா. தரித்து கொள்ள முடியுமா? நிச்சயமாய் முடியும். ஏன்னா வசனம் அதான் சொல்லுது, இயேசுவின் நாமத்தினால் நீங்க என்ன செய்யணும், எதை செய்தாலும் செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் தான் நீங்கள் எதை செய்தாலும் செய்யணுமே தவிர, உங்களுடைய சொந்த பலத்தை நம்பியோ அல்லது உங்களுடைய சொந்த லாபத்தை நம்பியோ உங்களுடைய சொந்த வரவை நம்பியோ அல்ல. இது எதை குறித்தது? இது முழுக்க முழுக்க தேவனுக்கும், அதாவது தேவனுக்கும் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காகக்கூடியது யாருன்னு சொன்னால் கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ சில சொல்ற இந்த வார்த்தையில நம்ம கேட்டிருக்கிறோம், ஐயா பொய் சொல்லாதப்பா. என்னங்க சொல்லுங்களேன்? பொய் சொல்லாத, சொல்லுங்க, திருடாத, தப்பு பண்ணாத, சும்மா எல்லாரையும் குறை சொல்லாத, சொல்லுங்க, சும்மா எல்லாரையும் குறை சொல்லாத. இதெல்லாம் சொன்ன வச்சுக்கோ, அவன சொல்லுவாங்க, நாம என்ன கடவுளா, நாம என்ன, நாம என்ன கடவுளா? கேட்டிருக்கீங்களா நீங்க? ஏ தப்பு பண்ணாதரா, நான் என்ன கடவுளா, நான் வானத்தில் நான் இறங்கி வந்துட்டேன், நானும் மனுஷன் தானே, அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன், தப்பு பண்ணதான் நடக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது சொல்றாரு, அவருடைய நாமத்தை நாம் தரித்து கொள்வோமானால் அதை செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 13:15 திருப்பி வாசிங்க. 13:15 சீக்கிரம் வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்திக் கொடுங்க. ஓசியா 14:2 எடுத்து வாசிங்க. 14 ஓசியா 14:2 வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரின் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். காளைகளாகிய அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனை நாம் தரித்துக் கொள்வது என்பது என்ன? தேவனை நம்முடைய சரீரத்தோடு கூட இணைத்துக் கொள்வது என்பது என்ன? அது என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடித்தளத்திலையும் படியிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவரோடு கூட நாம் இணைக்கப்படுகிறது தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்? நாம அவர்கிட்ட போகும்பொழுது நம்முடைய வார்த்தையை முதலாவது அவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை நல்லா கவனிங்கப்பா, இது வரைக்கும் என் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருந்தது, ஆனால் இப்போ என் வாழ்க்கை சரியான பாதையை நீங்கள் நடத்தி கொண்டு போங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து தருவார். அவரை தரித்து கொள்கிறது என்பது அதுதான். அவருடைய ஆளுமைக்குள்ளாக நாம் வரணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தினுடைய காரியத்தில் தரித்தவர்களாக இருக்கக்கூடாது. அந்த உலகத்தினுடைய காரியத்திலிருந்து வேறுபட்டவர்களாக கிறிஸ்துவனுடைய ஆளுமைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த கிறிஸ்துனுடைய தரித்து கொள்ளுதல் எப்போ நமக்கு நிறைவேறுது அப்படின்னு சொன்னாக்கா, தேவனை துதிப்பதினாலே நமக்கு உருவாகிறது. ஒண்ணு, மறுபடியும் பிறக்கிற பொழுது நாம் மீண்டுமாக அவரை தரித்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? தேவனை துதிக்கிறதுனால, மறுபடியும் பிறக்கிறதுனால நாம் அவரை தரித்து கொள்ளுகிறோம். மறுபடி பிறக்கிறதுனா என்ன? மறுபடி பிறக்கிறதுனா என்ன? என்னங்க நஜமா? மறுபடி பிறக்கிறதுனா ஞானஸ்தானம் தானா? அல்லேலூயா. மறுபடி பிறக்கிறதுன்னு சொன்னா ஞானஸ்தானம் தானா? என்னை பாக்குறீங்களா? மறுபடி பிறக்கிறதுனா என்ன? திருப்பி எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போய் 25 அப்புறமா நான் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போக முடியுமா? திரும்பியும் முடியாது. அப்போ நான் பிறக்கிறதுனா என்ன? நீங்கள் நான் ஒவ்வொருவரும் எங்கே பிறந்தோன்னு சொன்னால்,
தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல பிறந்தாச்சு. எங்கே பிறந்தாச்சு? எங்கே? அவருடைய ஸ்தலத்தில் பிறந்தாச்சு. புரியுதா? அவருடைய ஸ்தலத்தில் பிறக்கப்பட்டு, நல்லா கவனிங்க, ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னான், அங்கே உருவாகுது அந்த குழந்தை. எங்கே? மேலே உருவாகி அந்த குழந்தை என்ன பண்ணுறாருன்னா, இந்த குழந்தைக்கான தகுதி உடைய குடும்பம் எதுன்னு பார்க்குறாரு. ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்கு, கணவனையும் மனைவியும் பார்க்குறாரு. இப்போ இந்த குழந்தைய கொண்டு போய் இங்கே வச்சாதான் இந்த குழந்தை என்ன பண்ணும், இருக்கும். ஸோ அந்த குழந்தைய கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, தாயுடைய கருவில் வைக்கிறாரு. அந்த குழந்தை வளருது, அப்புறம் மற்ற காரியம் நடக்குது. சரியா? அப்போ கரு எங்கே உருவாகுதுன்னு சொன்னால், தாயுடைய வயிற்றுல இல்ல, அவருடைய கரத்துல. அல்லேலூயா. அப்ப மறுபிறப்பு என்பது என்ன? மறுபிறப்பு என்பது பிறப்பு எங்க உருவாகிறது? தாயுடைய கர்ப்பத்துல இல்ல. அது தாயுடைய கர்ப்பம் என்பது அந்த குழந்தையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெட்டகமே தவிர அது உருவாகக்கூடிய இடம் இல்ல. உருவாகக்கூடிய இடம் வேதம் சொல்கிறது அவருடைய கரம் என்று. அப்போ ரெண்டாவது மறுபிறப்பு எங்க உருவாகுது? மீண்டும் தேவனுடைய சமூகத்தில். அல்லேலூயா. அதனாலதான் மறுபிறப்பு அவசியம். அந்த மறுபடி பிறக்கிறது என்பது யார் மூலமா நியமிக்கப்படுகிறது? கிறிஸ்துவின் மூலமாக. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மூலமாக. மூன்றாவது ஒரு பிறப்பு உண்டு. அந்த பிறப்பு எப்போ? முதல் ரெண்டு, முதல் பிறப்பு மட்டும் இருந்துச்சுன்னா மூணாவது பிறப்புக்கு போக முடியாது. முதல் பிறப்பு அங்க, ரெண்டாவது பிறப்பு மறுபிறப்பு, மூன்றாவது பிறப்பு மீண்டுமாக நான் உயிர் தெழுந்து அவருடைய சமூகத்துக்கு போறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பையும் நான் எங்க தான் பிறக்கிறேன்னா, பரலோகத்துல இருந்து தேவன் எனக்காக என்னை எழுப்பும் பொழுதுதான். அவருடைய உதவி இல்லாம நான் பிறக்கிறது இல்லை. ஸோ அது வேற பாட், நம்ம அதை அப்புறமா தியானிப்போம். இப்போ ரெண்டாவது பிறப்பு, இந்த பிறப்பு என்பது கிறிஸ்துவினாலே நமக்கு உருவாகக்கூடிய பிறப்பா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த பிறப்பு நம்ம பிறக்கலன்னு சொன்னாக்கா இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது? அப்படியே தான் செய்கிற காரியமெல்லாம் டவுன், செய்கிற காரியமெல்லாம் டவுன், 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 டில் டை டவுன் தான். அப்போ என்ன நடக்கும்? எதையுமே நம்மளால் இந்த உலகத்தை சாதிக்க முடியாது. அப்போ முதல் காரியம், நாம் தேவனுடைய சமூகத்தில் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? ஞானஸ்தானம் என்பது நான் அவரை ஏற்றுக்கொண்டேன்ற அடையாளம்தான் நான் கொடுக்குறேன். புரியுதுங்களா? நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கான அர்த்தம் என்னென்னா, என் தேவனை நான் அறிந்திருக்கிறேன், என் தேவன் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றதுக்கான அடையாளம் தான் ஞானஸ்தானமே தவிர, ஞானஸ்தானம் எடுத்துட்டா நான் மறுபடியும் பிறந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நேற்று தினத்தில் ஒரு விஷயம் கொண்டாடினாங்க ஜனங்க. என்ன கொண்டாடினாங்க? என்ன கொண்டாடினாங்க சொல்லுங்களேன். போகி கொண்டாடினாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன? பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகுங்க. அதானே? ஆமாம் தானே. அதான் நம்ம ஆளுகளுக்கு எல்லாருக்கும் இருக்கிற, அதாவது இதெல்லாம் உருவாக்குனது என்னவோ ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் உருவாக்குனாங்க. இதை உருவாக்குறது என்னவோ என்னதுக்காக உருவாக்குனாங்க? நல்ல நோக்கத்தோடு தான் உருவாக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இது எல்லாம் அப்படியே மறந்து போயிட்டு, எங்கள் அப்பா அம்மா பண்ணாங்க நானும் பண்ணுறேன் அவ்வளோதான் பார்க்குறோம். நல்ல வீட்டில் இருக்கிற பழசை எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு என்ன பண்ணுறாங்க? கொளுத்து 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 கொளுத்துன்னு கொளுத்தியாச்சு. கொளுத்திட்டு எங்கே போடுவாங்க குப்பையை? எங்கே போடுவாங்க? வீட்டு ஓரத்தில் வைப்பாங்க. பக்கத்து வீட்டையும் நல்லா கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துனாங்க. கொளுத்திட்டு கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? அவங்க வீட்டு ஓரத்தில் வச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு விசிலு பீ பீ பீனு, யார் குப்பை எடுக்கிற ஆள் வராரு. வந்தாக்கா இந்த குப்பையை போ, நீ அனுப்பிச்சிருப்போம் இந்த குப்பை, நீக்கு கொஞ்சம் அனுசரி போயிடு. ஏங்க, இது ஓ குப்பை, நீ தான் போடணும், ஏன் குப்பை இல்லை? ஏன்னா நல்லா தானே பண்ணிட்டு இருந்தீங்க, பழசெல்லாம் ஒழிஞ்சிச்சு பூசெல்லாம் வந்துருச்சுன்னு. எதுக்காக இதை உருவாக்குனாங்கன்னா, உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய பழைய கோபம்,
பழைய அந்த சுபாவம் எல்லாம் மாறி புதிய மனுஷனை மாறணும். அதுக்குதான் பழசெல்லாம் போச்சு புதுசெல்லாம் வந்துச்சு டும் 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 டும். ஆனா இதை யாருக்கும் தெரியறதே கிடையாது, இது செய்யறது கிடையாது. எத்தனை பேர் தன்னுடைய பகையாலே மன்னிச்சாங்க? ஒருத்தர் இல்ல. எத்தனை பேர் தன்னுடைய இறந்து போன சொந்தங்களை திருப்பி பார்த்தாங்க? ஒருத்தரும் கிடையாது. ஆனா போகை கொண்டாடியாச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் அதுக்காக தான் பண்ண கூடாது, இதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது. அதுக்குள்ள இருக்கிற கருத்து என்னன்னு புரிஞ்சுக்கணும், அதுக்குள்ள இருக்கிற கருத்து என்னன்னு புரிஞ்சுக்கணும். வீட்டு நிலப்படியில் மஞ்சள் பூசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மஞ்சள் பூசுவாங்க. எதுக்குங்க மஞ்சள் பூசுவாங்க? எதுக்கு மஞ்சள் பூசுவாங்க? அது வந்து என்னது, இறைத்தன்மை படைக்கப்பட்ட மஞ்சள், அதனால வந்து பூசிக்கிறேன். கொஞ்சம் சளி அதிகமாகிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பாலில் போட்டு கொடுப்பாங்க இறைத்தன்மைக்கா. அதில் இருக்கிற மருத்துவ குணம், ஏன்னா கட்டையா எது சாப்பிடும், கட்டையை கரையாக சாப்பிடும், கட்டையை கரையாக சாப்பிடும். அந்த கரையாக சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்துச்சுனாக்கா இருக்கிற அத்தனையும் சாப்பிடும். வீட்டை சுத்தம் பண்ணி பத்திரமா வச்சுக்கலாம். ரோட்டை சுத்தம் பண்ண முடியுமா? ரோட்லேருந்து ஏதாவது பூச்சி வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு தான் மஞ்சளை பூசினாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை வேற மாதிரி போயாச்சு. இப்படி நிறைய காரியங்களை நாம் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டே இருக்கிறோம். எதுக்காக வேப்ப மரத்தை வச்சது? எதுக்காக வேப்ப மரத்தை வச்சது? அதுலேருந்து ஆக்சிஜன் உருவாகும். கஷ்டப்படுற நேரத்தில் அந்த ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ண முடியும், சுவாசிக்க முடியும். ஆனால் அது என்ன ஆயிடுச்சு இப்போ? ஸோ இப்படி அவர்கள் செய்கிற காரியத்தை நாம் என்ன பண்ண தேவையில்லை, குறை செய்ய தேவையில்லை. அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, எதுக்காக அப்படிலாம் முன்னோர்கள் சொன்னாங்க? ஒருவேளை அப்படி சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், எவனுமே அதை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டான், எவனுமே அதை பின்பற்றிருக்க மாட்டான். தூக்கிப்பட்ட ஆமாம், உனக்கு வேறு வேலை கிடையாது, கிழவா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆமாம் தானே? அதனால தான் இப்படி ஏதாவது ஒரு சொல்லியாச்சும், இதை செய்ய சொல்ல. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மருத்துவ குணத்துக்காக அப்படி செய்ய சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மறுபடியும் பிறக்கிறது என்பது ஞானஸ்தானம் என்பது அல்ல, அல்லது என்னுடைய வாழ்க்கையினுடைய முறைகளை நான் மாற்றி அமைப்பதனால அல்ல, என்னுடைய சயின்டிஃபிக்கான வாழ்க்கையை நான் வாழ்கிறதுனால அல்ல. மறுபடியும் பிறக்கிறது என்பது கிறிஸ்து எனக்குள்ள பிறந்ததை, அவர் எனக்குள்ள வாழ்கிறதை நான் வெளிப்படுத்தும்பொழுதுதான் அது வெளியே தெரியும். நான் ஞானஸ்தானம் எடுக்கலாம், பழசை கொண்டு போய் கொளுத்தலாம், புதுசை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம், என்ன பண்ணாலும் எனக்குள்ள மாற்றம் வரவில்லைன்னு சொன்னால் நான் கிறிஸ்துவினாலே பிறக்கப்பட்டவன் கிடையாது. அல்லேலூயா. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? எனக்குள்ள மாற்றம் வரலன்னு சொன்னா நான் என்னதான் போட்டு பழத்தை எரி எரின்னு எரிச்சாலும் எனக்குள்ள மாற்றம் வரணும். அதுக்காக நாம் அதை செய்கிறோம். எனக்குள்ள மாற்றம் வரணும். எனக்குள்ள எப்படி மாற்றம் வரும்? அதுக்கு தான் தேவை இந்த இயேசு கிறிஸ்து. எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமானால் அது யாரால முடியும்? அது இயேசுவால முடியும். என் வாழ்க்கையை மாற்ற முடியும், என் வாழ்க்கையினுடைய பாதைகளை மாற்ற முடியும், என்னை செவியான வழியிலே நடத்தி கொண்டு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ வருவோம் எதுக்குள்ளாக, இந்த ஆளுமைக்குள்ளாக வரப்போகிறோம். போன வாரத்தில் முடிக்கும் பொழுது தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தான் முடித்தேன். அந்த தரித்து கொள்ளுதல்னா என்ன, அதெல்லாம் பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. எனவே இயேசு கிறிஸ்து நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்து வேணும்னு சொன்னாக்கா ஞானஸ்தானம் எடுத்தால் பத்தாது, ஞானஸ்தானம் எடுத்தால் பத்தாது. அவரை முழு இருதயத்தோடு கூட முதலாவது நான் தேடணும், அவரை முழு இருதயத்தோடு துதிக்கணும். தேவன்கிட்ட போகணும்னு சொன்னாக்கா ஏசு இல்லாமல் போக முடியாது. தேவன்கிட்டருந்து காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் சொன்னாக்கா ஏசு இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவின் நாமம் இல்லாமல் எதையுமே நாம் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. அப்போ இந்த ஆளுமை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க, இந்த ஆளுமை என்பது ரெண்டு காரியத்தை வச்சு நான் பேச போகிறேன். அல்லேலூயா. ஆளுமை என்றால் ரெண்டு காரியத்தினால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மரணம், டெத். ஒன்று என்ன? மரணம். ரெண்டாவது லைஃப், ஜீவன். ஒன்று என்னங்க? மரணம். இன்னொன்று ஜீவன். ஒன்று மரணம், ஒன்று ஜீவன். இது ரெண்டு காரியத்தை குறித்து தான் நம்ம வருகிற நாட்கள்லையும் இந்திய நாளிலையும் தியானிக்க போகிறோம். சரி, முதலாவது இந்த டெத்து.
என்பது டெத் என்பது, அதாவது இந்த மரணம் என்பது லூசிபருடைய சாயல். எழுதுறவங்க எழுதிக்கோங்க, மரணம் என்பது யாருடைய சாயல்? லூசிபருடைய சாயல், அதாவது பிசாசனுடைய சாயல். எங்கேயாவது யார் பேராவது லூசிபர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? யாராவது யூதாசன் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதெல்லாம் வைக்க கூடாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேர்ல ஒன்றும் கிடையாது, பேர்ல ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு கோவம் என்னன்னாக்க, கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா பேர் மட்டும் முனுசாமின்னு இருக்கு. கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா பேர் மட்டும் விஜயின் இருக்கு. பேர்ல ஒன்றும் கிடையாது, அதனுடைய தன்மை என்ன, சுபாவம் என்ன, அதை தான் அடங்கியிருக்கு. இந்த லூசிபர் எதுக்காக நான் குறிப்பிட்டு சொன்னாக்கா, லூசிபர் என்ற பதத்தை நாம் எதுக்காக பயன்படுத்துகிறோம்? பிசாசுக்கு தான் பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ இதை பிசாசை குறித்து தான் பார்க்க போகிறோம். அந்த மரணம் என்ற வார்த்தை பிசாசுனுடைய சாயலாக இருக்கிறது. லூசிபர் என்ற இடத்துல பிசாஸ் என்ன போட்டுக்கோங்க. ரெண்டாவது லைஃப், அதாவது ஜீவன் என்பது தேவனுடைய சாயல். ஒன்று மரணம், இன்னொன்று ஜீவன். ஆதியாகமம் 1 26 வசனம் 27 வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 1 பின்பு தேவன் நமது எப்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் அனைத்தையும் போதும் ஆளக்கடவார்கள் என்றார். நம்ம பேசிட்டு இருக்கிறது ஆளுமை குறித்து தான். ஸோ ஆளுமை குறித்து எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க, எந்த ஒரு ஒரு சூட்சமத்தை சொல்லித்தரேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம கத்துக்கணும் அல்லது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல அதனுடைய வேர் எங்கேயோ அங்கே போகணும், வேறு எங்கேயோ அங்கே தான் போகணும். அப்போது ஒரு காரியம் உருவாக்கப்பட்ட இடத்துக்கு போனால் தான் அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் தெளிவாக பார்க்க முடியும். அப்போ இங்கே சொல்லப்படுகிறது 26 வசனத்தை கவனிங்க, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அதாவது கவனிங்க, நமது சாயலாகவும் நமது, இது எதை வெளிப்படுத்துது? தேவன் ஒரு மனுஷனை உருவாக்க போறாரு. அந்த மனுஷனை எப்படி உருவாக்க போறாரு? தன்னுடைய சாயல உருவாக்க போறாரு, தன்னுடைய ரூபத்தின்படியே உருவாக்க போறாரு. சாயல் என்று சொன்னால் என்ன? சாயல் என்று சொன்னால்